வணக்கம், நான் உங்க சாய் பாலாஜி, ஃபேஸ் ரீடர். வாருங்கள், வாழ்க்கையை வளப்படுத்துங்கள். சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப். நம்ம ஷாப் எங்க இருக்குன்னா, தாம்பரம் டு செங்கல்பட், மறைமலை நகர். மறைமலை நகர் சர்வீஸ் ரோட்ல, மெயின் ரோட்ல இருக்கு. இப்ப நீங்க தாம்பரத்துல இருந்து வரப்போறீங்க அப்படின்னு முடிவு எடுத்தீங்கன்னா, கரெக்டா 18 கிலோமீட்டர்ல. செங்கல்பட்டுல இருந்து வரப்போறதா முடிவு எடுத்தீங்கன்னா, கரெக்டா 13 கிலோமீட்டர்ல. ரெண்டுத்துக்கு சென்டர்ல தான் இருக்கு. நம்ம ஷாப் வந்து பாத்தீங்கன்னா, காலையில 10 மணில இருந்து நைட் 7 மணி வரைக்கும், செவ்வாய்க்கிழமை ஒரே ஒரு நாள் மட்டும் விடுமுறை. வாழ்க்கையில கஷ்டம் என்னும் இருள் விலகி, சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க, சிருஷ்டி ஒளியில ஒரே ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க. நிச்சயமாக சத்தியமாக இறைவனின் அனுகிரகத்தோடும், எங்கள் குருமார்களின் ஆசையோடும், உங்க வாழ்க்கையில பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் பெற முடியும். எதனாலனா, இந்த ஷாப்பை பொறுத்த வரைக்கும் ஆர்டினரி ஷாப் மாதிரி நாங்க வந்து பொருட்களை கொடுக்கறது கிடையாது. எல்லா பொருளையுமே முறையா, சித்தர் முறைப்படி, அதுக்கு மந்திர உருக்கள் கொடுத்து கிளென்ஸ் பண்ணி, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உரு ஏத்தி தான் நாங்க கொடுக்குறோம். அதனால அவங்கவுங்களுக்கு எந்த பொருள் வந்து வாழ்க்கையை வளப்படுத்தும், எந்த பொருள் வந்து அவங்க வாழ்க்கை மாறும்ன்றது இறைவனோட கையில இருக்கு. ஸோ சிருஷ்டி ஒளின்றது ஒரு ஆன்மீக ஸ்தாபனம், ஒரு பெரிய கடல்னே சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல உங்க வாழ்க்கைக்கான பிரச்சனைக்கான முழுமையான தீர்வு கிடைக்கும். இன்னைக்கு பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கர்மான்றதை பார்த்தோம், அது எப்படி தீர்க்கதுன்னு வரும். இப்போ நம்ம தான தர்மம் கொடுத்தாச்சு, அது தீர்ந்துச்சான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? சார் சொல்லிட்டாரு, நம்ம பண்ணிட்டோம், ஆனால் போச்சா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ நான் முதலே சொன்னேன், கர்மாவின் காரணமாக தான் கஷ்டங்கள் ஏற்படுது. ஒரு இடத்துக்கு போகிற நம்மளை மதிக்கவே மாட்டுறாங்க. இந்த தான தர்மங்கள் கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்னா, நம்ம முகம் வசீகர தோற்றமாகவும், நம்ம உள்ளம் வந்து தூய்மையாகவும், நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வெற்றிகள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்போது நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னும் பொழுது அங்கே உங்களை மதிப்பாங்க. வாங்க உட்காருங்க, எப்படி இருக்கீங்க, வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டாங்களே, அந்த கர்மா கழியுது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது நிறைய கஷ்டம் இருக்கு, கழுத்த நெரிக்கிற கஷ்டம் இருக்கு, கொடுக்கறதுக்கு வழி இல்லை. ஆனா வந்து நம்ம இந்த கஷ்டத்திலையும் நம்ம சொன்ன அந்த தான தர்மத்தை நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப கழுத்த நெரிக்கிற பிரச்சனை உங்களுக்கு நெரிக்காத வண்ணம் கொஞ்சம் கொஞ்சமா விலகுது. அதை உங்களுக்கு தெரியும், அனுபவபூர்வத்தில் நம்ம பார்க்க முடியும். இப்ப வந்து இன்னைக்கு ஒருத்தருக்கு நான் காசு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை, ஆனா என்கிட்ட காசு இல்லை, ஆனா யாரோ ஒருத்தர் மூலியமா அதை கொடுக்குறேன் அப்படின்னம்னாலே அந்த கருமா வந்து தீருதுன்னு அர்த்தம். ஏன்னா இன்னொருத்தரோட மனசுல தெய்வம் புகுந்து இந்த நேரத்தை இவர்கிட்ட எடுத்துட்டு போய் இதை குடுன்னு சொல்லுது இல்லையா, அப்ப அந்த குடுன்னு சொல்றது கூட இந்த கர்மா கழிஞ்சாதானே நடக்கும் இல்லையா? சோ இதுதான். சோ இந்த கர்மா கழியறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. சோ ஒவ்வொரு வழிகளை நம்ம பாலம் பண்ணும் பொழுது ஒவ்வொரு கர்ம வினைகளா கழியும். சோ இந்த கர்ம கழிய மனிது நம்மளோட வாழ்க்கையில நிறைய விஷயங்கள், நம்ம பசங்க மதிக்காம இருப்பாங்க, நம்ம பசங்க நம்ம சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் நம்ம பேச்சை கேட்பாங்க, ஆனா நம்ம பசங்க சொல்றதே கேட்க மாட்டாங்க. அது வந்து கர்மா தான். எதனால்னா, பிள்ளையின் சோகத்தினால வாடணுன்றது ஒரு விதி. அப்போ ஊரெல்லாம் கேட்கிற பசங்க, நம்ம பசங்க நம்ம பேச்சு கேட்கலன்னு வந்து வருத்தப்படுறீங்க இல்லையா? நான் சொன்ன மாதிரி இந்த இல்லாதப்பட்ட ஏழை குழந்தைகளுக்கு நீங்க பண்ணக்கூடிய தான தர்மங்கள், அந்த புண்ணிய சக்தி உங்க பசங்க உங்க பேச்சு கேட்பாங்க, அப்ப அந்த கர்மா கழியுது அப்படின்றத நீங்க பார்க்கலாம். அதே போல இல்லாதப்பட்டவங்களுக்கு நீங்க சாப்பாடு தானமா கொடுக்கும் பொழுது உங்களுக்கு சாப்பாடினால ஏற்பட்டு உள்ள அந்த தோஷங்கள் விலகி அந்த கர்ம வினைகள் தீரும். நீங்க வயிறார சாப்பிடணும், சாப்பிடுறது திருப்தியா இருக்கும். என்னதான் இந்த சமைக்கிறதுக்கு ஆள் போட்டிருந்தாலும், என்னதான் காசு இருந்தாலும், ஒரு ஹோட்டலில் போறோம் நம்ம சாப்பிடலாம், பார்த்தா டேஸ்ட் இருக்காது, அதை வந்து பிடிக்காம சாப்பிடுவோம். இந்த தான தர்மங்கள் கொடுக்கும்போது அந்த கருமா கொஞ்சம் கொஞ்சமா விலகிறதுனால சந்தோஷமா பிடிச்சு சாப்பிடுவோம். இப்போ ஒரு தட்டு சாப்பிட்ற இடத்துல ரெண்டு தட்டு, அந்த மாதிரி சாப்பிடும் பொழுது அந்த கருமா விலகுது, அதுதான் அறிகுறி. அதே போல வீட்டுல எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவு, ஏன்டா வாழ்றோம், விட்டுட்டு ஓடிடலாம் அப்படின்ற அளவுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இந்த தான தர்மங்கள் பண்ணும்போது படிப்படியா படிப்படியா அந்த வீடு வந்து சுமூகமா, ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போகாம, ஒருத்தர் ஒருத்தர் அந்யூன்யமா சந்தோஷமா வாழ்றது தான் இந்த கர்ம வினை நிவர்த்தியாக நம்ம பார்க்க முடியும். எதனாலனா, எந்த இடத்துல அன்பு இருக்கோ அந்த இடத்துல சிவம் இருக்கும். சிவம் எங்க இருக்குதோ அந்த இடத்துல சக்தி இருக்கும். எந்த இடத்துல சக்தி இருக்கோ அந்த இடத்துல உழைக்கணுன்ற தன்னம்பிக்கை இருக்கும். எந்த இடத்துல தன்னம்பிக்கை இருக்கோ அந்த இடத்துல செல்வம் செழிக்கும். என்னோட குரு சொன்ன ஒரே வார்த்தைங்க, முதல்ல உன் மேல நம்பிக்கை வை, அதுக்கு அடுத்தது நீ பண்ணக்கூடிய வேலையை நீ நேசி, அதுக்கு அடுத்தது நீ பண்ணக்கூடிய உன்னோட டார்கெட். டார்கெட் இல்லாத மனுஷனே கிடையாது. ஒவ்வொரு நாளுமே ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் ஒருத்தருக்கு வந்து தானம் பண்ணேன், இந்த தானத்தின் மூலமா நான் வாழ்க்கையில நல்லா இருப்பேன், இன்னைக்கு நான் இந்த கடவுளை தொழுதேன், இதனால நான் வாழ்க்கையில நல்லா இருப்பேன், இன்னைக்கு நான் இந்த நல்ல செயலை ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்தேன், இதனால நான் வாழ்க்கையில நல்லா இருப்பேன். இந்த மாதிரி மனதார உள்ளத்தார, அதாவது நான் வந்து என்ன சொல்றேன்னா, முடிஞ்சவங்க தானம் பெருசா பண்ணுங்க, முடியாதவங்களுக்கு ஒரு சிறு தானம் சொல்றேன், கர்மா கழியத்துக்கு ஒரு சின்ன தானம், கண்ணுக்கே தெரியாது, அதாவது உழைப்புக்கு உதாரணமான சுறுசுறுப்புக்கு எடுத்துக்காட்டு இருக்கக்கூடிய ஒரு எறும்பு. அந்த எறும்பு பாத்தீங்கன்னா அதோட வெயிட்டுக்கு அதிகமாக தான், பல மடங்கு வெயிட் உள்ள ஒரு பொருளை அது உணவா தூக்கிட்டு போகும். அந்த எறும்புக்கு நீங்க தானம் பண்ணி பாருங்க, ரவை சக்கரை. இந்த ரவை சக்கரையை அந்த எறும்புக்கு நீங்க தானம் பண்ணிக்கிட்டே வாங்கல, ஒரு எறும்பு அதோட உணவை ஒரு வருஷத்துக்கு சேர்த்து வச்சுக்கும்.
ஸோ நான் சொல்றது பெரிய விஷயத்துல நீங்க பண்ண முடியலனா இந்த சிறு விஷயம் பெரிய விஷயத்துக்கு யூஸ் ஆகும். ஒரு பெரிய கதவு, அதுக்கு சிறு தொலை, அந்த சிறு தொலையில ஒரு பூட்டு, அதுக்கு சின்ன சாவி போட்டு நம்ம திறக்கிறோம், அந்த பெரிய கதவு திறக்குது. அதே போல சிறு சாவியை போட்டு இந்த சின்ன தான தர்மத்தை பண்ணி இந்த பெரிய பூட்டை தரங்க, பெரிய விஷயங்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. கர்ம வினைகள் கழியறத இந்த அனுபவத்துல நீங்க பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து வேலை கிடைக்காம இருக்கும், சின்ன சின்ன தான தர்மங்கள் போனா வேலை கிடைக்கும். எதனாலன்னா அது கர்மா, வேலை கிடைக்காம வறுமையில வாடணும்ன்றது விதி. அந்த வேலை கிடைக்கணுன்றது இறைவனோட அனுகிரகம்ன்றது ஒண்ணு இருந்தாலும், அந்த இறைவனோட அனுகிரகத்தை சீக்கிரமா கொண்டு வர்றது மத்தவங்களோட அந்த வாழ்த்து, மற்றவங்களோட அந்த அன்பு, இதை எல்லாமே நம்ம பெறணும்னா, அதாவது அந்த காலத்துல குணத்துக்கு மரியாதை, இந்த காலத்துல பணத்துக்கு தாங்க மரியாதை. அந்த பணம் இல்லாதவங்கள யாருமே மதிக்கிறது இல்லை. ஸோ நீங்க அன்போட அந்த கொடுக்குற அந்த இருக்கக்கூடிய அந்த பணத்தை மற்றவங்களுக்கு செலவழிச்சு பாருங்களேன், ரொம்ப 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 உங்க வாழ்க்கை வந்து சந்தோஷமா இருக்கும். எதனாலனா நான் வந்து அவங்களுக்கு வந்து மாசம் மாசம் கொடுக்க சொல்லலை, தானம் பண்ண சொல்றேன். தானம் அதாவது கொடுக்கறதுன்னு பேரு. இப்போ நம்ம இந்த உலகத்துல வரத்துக்கு அம்மா தான் காரணம். அப்போ அவங்க கிட்ட நம்ம வந்து கடன் பட்டிருக்கோம், அந்த கடனை நம்ம எப்படி திருப்பி கொடுக்க முடியும்? அவங்கள நல்லா பாத்துக்கிறது, அவங்க மனம் கோணாம இருக்கிறது, அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க நல்லா இது வச்சுக்கிறது, அவங்க இல்லாத பொழுது இந்த சிராதம் கொடுக்கறது, தர்ப்பணங்கள் கொடுத்து அவங்க நினைவால அவங்க பேரை சொல்லி ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போடுறது, இதுதாங்க உண்மையான அன்பு. அன்புன்ற பேர்ல தியேட்டர் குடிச்சிக்கிறது, அன்புன்ற பேர்ல வந்து போன்ல வந்து வால்பேப்பர் வச்சுக்கிறது, அன்புன்ற பேர்ல ஸ்டேட்டஸ் வச்சுக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்ம குடும்பம் நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க, இந்த கர்ம வினையிலேருந்து நான் படிப்படியாக விடுபட்டு வெளியே வந்திருக்கேன்றது அறிகுறியை நான் சொல்லியிருக்கிறேன். இந்த அறிகுறி உங்களோட வாழ்க்கையில் நடக்குதான்றதை பார்த்துட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அதாவது கெட்ட ஒரு விஷயம்னா உடனே கமெண்ட் பண்ணுறீங்க இல்லையா, தெரியாமல் சொல்லிட்டோம், இல்லை ஏதோ ஒரு தப்பாயிடுச்சு, இல்லை இது நடக்கலை என்பது இவன் உருட்டுறான் அப்படின்லாம் சொல்கிறீங்களே. நல்லது நடந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் நல்லது அனுபவிச்சிருப்பீங்க நம்மளோட சிஸ்டி ஒளின்றது இல்லை, வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் நான் இந்த தான தர்மம்லாம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் தாங்க நான் நல்லா இருக்கேன்னு நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா. ஸோ முதல்ல கை தூக்குறவங்க தாங்க வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு வர முடியும். நான் வந்து பயனடைஞ்சேன் அப்படின்னு நீங்கள் கை தூக்கி கமெண்டில் போடுங்க. உங்களை பார்த்து பல பேர் அந்த தான தர்மம் பண்ணட்டும். கடவுளை போய் தொடர்றதுன்றது நித்தமும் பண்ணக்கூடிய விஷயம் தான். பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் ஒவ்வொரு நிமிஷம் உடக்கூடிய மூச்சு காது கூட அவன் போட்ட பிச்சை, அந்த பிச்சைக்கு நம்ம பாத்திரமாக இருக்கணும். அதனால தான் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்து என் ஐயனே என் ஐயனேன்னு ஒரு பாட்டு வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த வாழ்க்கை பிச்சை எடுத்து வாழணும். அந்த பிச்சை எடுத்து வாழ்றது கூட சில பேருக்கு கொடுத்து வாழணும். கொடுத்து அதாவது இறக்கிறக்கனால தாங்க சுரக்கும். இறங்க, உங்க வாழ்க்கையில சுரந்து ரொம்ப அதை நம்புங்க, முழுமையா பண்ணுங்க. கர்ம வினையிலேருந்து வெளிப்பட்டு வர்றத நீங்க அனுபவப்படுத்தல பாருங்க. நன்றி, வணக்கம்.